Hello friends, welcome to our channel Learn and Teach with Tarun. In this video, we will talk about how to use SQL in order by class. So, I have already created a table. Student 1 is created. So, we will create a column. Total, result, course. PSS mark, RDBMS lab, RDBMS mark, student name, register number, and the column. So, I will insert the record. Insert the record. Select star from student 1. So, I will type the record. Select the record. Select the record. So, 14 records already insert the record. So, this is the order by class. How do we use it? So, I have in the table the student register number, our name, and result order. Register number wise, order. So, how do you do register number, comma, student name, அதுக்கப்புறம் result. இந்த மூணு காலம் வேணும்னு சொன்னோம். அதுல வந்து from student 1 அதுல order by register number அப்படினு சொன்னோம். Register number order by register number ascending அல்லது increasing order அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? So ASC அப்படின்னு போட்டீங்கன்னா ascending orderல நம்ம arrange பண்ணி வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது அர்த்தம். சரிங்களா? சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய 14 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ரிசல்ட் இந்த மூணு காலம் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ரெஜிஸ்டர் நம்பரை பேஸ் பண்ணி இன்க்ரீசிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? So, if you have a student name, you can order by the student. So, if you have a student name, you can order by the student name. If you have a student name, student name, ascending order. That's alphabetical order. So, you can order by the student. So, if you have a student name, increasing order la the moonu column da nam select pannirundom result student name register number moonu column da vechirundom inge vandu order by pannadhu increasing order la adhaadu ascending order la register number base panni sorting pannirukom seringla so inge vandu enna pannirukom student name base panni ascending order la venum solli sollirukom so alphabetical order la irukum ungalku so inge paarga difference paathukonga இந்த ஸ்டூடண்ட் நேம் பேஸ் பண்ணி அல்பாபெடிக்கல் ஆர்டர்ல இங்க நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ இந்த முன்னாடி செலக்டரோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் பேஸ் பண்ணி ஆர்டர் பை பண்ணிருந்தோம். சரிங்களா? சோ இதுல வந்து அல்பாபெடிக்கல் ஆர்டர்ல நேம் வந்து சார்ட்டிங் பண்ணிருக்கோம். அத பேஸ் பண்ணி இந்த மூணு காலம் செலக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வந்து இதில் அசனி ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கல அப்படின்னாலே பை டிஃபால்ட்டாக அது இன்க்ரீஸிங் ஆர்டர் அல்லது ஆல்பபெடிக்கல் ஆர்டர் அதாவது அசனிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ இது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து உனக்கு டிக்ரீஸிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா டிஇஎஸ்சி அப்படின்னு கொடுத்துக்கலாம். டிஇஎஸ்சி சரிங்க பாருங்கள் இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம் உடைய ரிவர்ஸ் ஆர்டரில் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் அல்லது டிக்ரீஸிங் ஆர்டரில் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதே மூணு காலம்ஸ் வந்து டோட்டலை பேஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ அப்போ டோட்டல் ஆக்சுவலாக இந்த டேபிளில் டோட்டல் காலம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் டோட்டல் காலம் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த டோட்டல் காலம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்ரீஸிங் ஆர்டரில் இந்த டோட்டலை பேஸ் பண்ணி இந்த மூணு காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்.
இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மூணு காலம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம், ரேஸ் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, ரிசல்ட்டு. ஆனால் இது செலக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு காலத்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதே உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் டோட்டல் வேணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம், கமா டோட்டல். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து டோட்டல் காலம் பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் டிசெண்டிங் ஆர்டரில், இங்கேயும் அதான் பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த செலக்டில் வந்து மூணு காலம் தான் இருக்குது, டோட்டல் காலம் நம்ம யூஸ் பண்ணலை, பட் ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காலம் சேர்ந்து நாலு காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இது டோட்டலை பேஸ் பண்ணி டிக்ரீஸிங் ஆர்டரில் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து டோட்டலை பேஸ் பண்ணி டிக்ரீஸிங் ஆர்டரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான எக்ஸாம்பிள். ஸோ இதிலே வந்து நம்ம வேர் கிளாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வேர் கிளாஸோட சேர்ந்து ஆர்டர் பை கிளாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இங்கே இந்த டேபிளில் பாருங்கள், இந்த டேபிளில் 14 ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா. இந்த 14 ரெக்கார்ட்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, ஐடி கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டோட்டலை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு வந்து செலக்ட் என்னென்ன காலம் வேணும்னு பார்த்துக்கோங்க. ரேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கப்புறம் டோட்டல், கமா ரிசல்ட். இந்த நாலு காலம் வேணும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஒன் அந்த டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். என்ன வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர் கிளாஸில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெக்கார்ட்ஸில் மட்டும் நம்ம இந்த நாலு காலமையும் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ கோர்ஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதில் ஆர்டர் பண்ணியிருக்கணும். ஆர்டர் பை எந்த காலம் வச்சு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து இந்த நாலு காலம் மட்டும் செலக்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். இதை டோட்டலை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறோம்னு வச்சுப்போம். டோட்டல் இது டிக்ரீஸிங் ஆர்டர்னா டிஇஎஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஒன் டேபிள்லேருந்து நாலு காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ரேஷ் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, டோட்டல், ரிசல்ட்டு, வேர் கோர்ஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நான் அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதை மட்டும் என்ன பண்ணணும், டிக்ரீஸிங் ஆர்டரில் டோட்டலை பேஸ் பண்ணி டிக்ரீஸிங் ஆர்டரில் ஸ்டார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸில் நாலு ரெக்கார்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம டோட்டலை பேஸ் பண்ணி தான் டிக்ரீஸிங் ஆர்டரில் சொல்லியிருக்கோம். ஸோ எது ஹையஸ்ட் டோட்டலோ அது வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் தென் ஒன்றுனா டிக்ரீஸிங் ஆர்டரில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் வந்து அதோடைய ரிசல்ட்டு. இதில் எனக்கு வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட் இல்லை, மோர் தென் ஒன் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிசல்ட் இதே போல் எனக்கு ஸ்டார்டிங் பண்ணி வேணும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கமா ஐடி, இப்படி வருதான்னு பார்ப்போம். சரிங்களா, என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு கோர்ஸில் இருக்க ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணி அதுலேருந்து நாலு காலம் மட்டும் நமக்கு வேணும், ஆர்டர் பண்ணும்போது டோட்டல் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் சிங்கிள் கோர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் இந்த எரர் காமிக்குது. சரிங்களா, ஸோ அதை ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா தென், ஸோ உங்களுக்கு பாருங்கள், இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நாலு ரெக்கார்டு வந்தது. இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி இந்த மாதிரி ரெண்டு கோர்ஸில் இருக்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மொத்தம் ரெண்டு நாலு ஆறு ரெக்கார்டு வந்திருக்கு.
சரிங்களா. ஐடி ஃபீல்டில் இருக்கு, ஐடி கோர்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு காலம் ரெண்டு ரெக்கார்ட்ஸும் சேர்ந்து வந்துருக்கு. ஸோ டோட்டலாக 6 ரோ வந்து செலக்ட் ஆகிருக்கு நமக்கு, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வேர் கிளாஸோட சேர்ந்தும் நம்ம ஆர்டர் பை கிளாஸை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இதே லைக் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம் வேர் கிளாஸில், இதே ஆர்டர் பை கிளாஸும் கம்பைன் பண்ணி, சரிங்களா. இப்போ நான் வந்து கோர்ஸ் லைக் சீல ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோம். இதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஒன் டேபிள்லேருந்து இந்த 4 காலம் வேணும், கோர்ஸ் வந்து என்னது சியில் ஆரம்பிக்கிற கோர்ஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மட்டும் டோட்டலை பேஸ் பண்ணி டிக்ரீஸிங் ஆர்டரில் நமக்கு வேணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி கிடைக்குது. இதில் வந்து நீங்கள் டோட்டலுக்கு முன்னாடி கோர்ஸை ஆட் பண்ணி கோர்ஸ் அந்த காலமையும் சேர்த்து செலக்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கு நமக்கு இன்னும் கரெக்டாக ரிசல்ட் வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும், ஓகேங்களா. பாருங்க 5 காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ரேஷ் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, கோர்ஸு, டோட்டல், அப்புறம் ரிசல்ட்டு. இது எல்லாமே வந்து டோட்டல் ஃபீல்டை வச்சு டோட்டல் காலம் வச்சு டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அதே சமயத்தில் கோர்ஸ் வந்து கேபிட்டல் சியில் ஆரம்பிக்கிற கோர்ஸு, கோர்ஸ் நேம் வந்து கேபிட்டல் சியில் ஆரம்பிக்கணும், சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த ரெண்டு கோர்ஸ் மட்டும் கேபிட்டல் சியில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ரிமைனிங் எனி நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா, சரிங்களா. ஸோ லைக் ஆப்ரேட்டரை வேறு கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், சரிங்களா, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை கிளாஸ் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் இது, சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.